So, hello students, so now we have 11 and 12. Here, we are given 2 x cube. Now, in the denominator, so let t equal to 4 plus x power 4. Now, the difference is dt equal to, then I will 0, constant is 0. Now, this is 4 x cube. Now, we will combine this. Now, every time we will combine this, we will combine this. Now, we will combine this. Now, we will say 2 into 2 x cube. This is dx. Now, we will say this. Now, we will say this. Now, we will say this. So, this implies dt by 2 equal to 2 x cube dx. If you want to see this, it will be correct. If you want to see this, you will see this. Now, if you want to see this, this is round one. What is the answer? Dt by 2. Correct? This is dt by 2. This is the denominator. So, 1 by, we will see this. T of infinity. If you want to see this, you will see the answer. This is the answer. This is the 2 by 2. இதை நம்ம எப்படி எழுதலாம் லாக் எழுதலாமா ஸோ லாக் டி பிளஸ் டி ஸோ ஆஃப் இன்ட்டு லாக் ஆஃப் டி நம்ம என்ன நிறுத்தோம் ஃபோர் பிளஸ் எக்ஸ் பவர் ஃபோர் ஃபோர் பிளஸ் எக்ஸ் பவர் ஃபோர் பிளஸ் டி இங்கே எங்க இருக்க ஆப்ஷன் ஆஃப் இன்ட்டு லாக் ஆஃப் லிசன் ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஒன் நான் கலந்துடுறேன் நெக்ஸ்ட் கொஸ்டின் இது வந்து ரொம்ப ஈஸியானது ஜஸ்ட் ஃபார்முலா தான் இதை நீங்க எப்படி எடுக்கலாம்னா இன்டெக்ரல் டிஎக்ஸ் பை ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சிக்ஸ் ஸ்கொயர் நினைக்கிறேன் அந்த வி நோ த ஃபார்முலா இன்டெக்ரல் வெறும் ரூட் ஆஃப் இருக்கு அது வேற கொஞ்சம் லாங்காக வரும் அந்த ஃபார்முலா அதுக்கு சொல்லி கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம் ஒன் பை ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் டிஎக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 36 பிளஸ் சி இங்கே ரெண்டு ஆன்சர் ஆன்சர் ஆப்ஷன் சியா இங்கே நான் மைனஸ் போடலங்க பிளஸ்ஸா மைனஸ் வரும் எனக்கே கன்ஃபியூஸ் ஆகும் பிளஸ்ஸா ஒரு மைனஸ் வரும் இங்கே பிளஸ்ஸா இதுக்குள்ளதான் வந்து மைனஸ் இப்போ இது ஒரு ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் பி பி இஸ் கரெக்ட் ஒன் எதுக்கும் செக் பண்ணிக்கலாம் இது கரெக்ட் தான் இங்கே இங்கே வந்து பிளஸ் தான் வரும்